அது பிளைண்டு சரணாகுதி. எதுவுமே கரெக்டாக தான் நடக்குதுன்னா படாரம் அமைதி நிலைக்கு போயிடும். எனிதிங் யூ அக்செப்ட் வித்தவுட் கான்ஃப்ளிக்ஸ் வில் டேக் யூ டு பீஸ். அப்போ இந்த வாழ்க்கை உண்மை 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 ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இதை மட்டும் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்றப்ப இன்றைக்கி மன்னிப்பு கேட்க மாட்டீங்க தப்பு பண்ணுறது. நாளைக்கு பார்த்துக்கலான்றப்ப நாளைக்கு திருந்திக்கலான்னு நினைப்பீங்க. பணம் கேட்டு யாராக வந்தாலோ இல்லை உணவு கேட்டு வந்தாலோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சில பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு பக்குவத்தில் தான் அவர் எடுத்தோடனே வராது. ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும், சிறந்து வாழ வேண்டும், உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும், அவனை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்ற தன்மையில் நீங்கள் இன்னொரு உயிருக்கு உதவும் போது உங்களது ஆன்ம கர்மாக்கள் ஒவ்வொன்றாக அழியும். நீங்கள் மதிக்கலைன்னா இறைவன் உடனே நோட்ஸ் எடுத்துருவான், அவனுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. நீங்கள் மதித்து ஒருத்தவங்களை மதிக்கலை அப்படின்னா மறுபடியும் மதிப்பு கொடுங்க, மறுபடியும் மதிக்கலை அப்படின்னா திமிர்த்தனம் பண்ணுறான், தப்பான அளவுனா விலக்கி வச்சுருக்கோம். மறுபடியும் இந்த உலகம் உங்களை பார்க்கும், ரசிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செகண்டும் கான்சியஸாக இருக்கணும், இது போய் 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 போயின்ட்டே இருக்கணும். குருவே சரணம். சகோதரர் மகாவிஷ்ணு அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாழ்க்கையில் குழப்பத்திலையும் வேதனையிலையும் விரக்தியின் உச்சத்திலையும் இருக்கும்போது இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம், இதுதான் பாதை அப்படின்னு மிக தெளிவாக வழிகாட்டினதுக்கு ஆத்மார்த்தமான நன்றி. வழி காட்டினதோடு மட்டும் இல்லாமல் அந்த பயணத்தை மிக சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு தினந்தோறும் காணொளி மூலமாக உந்து சக்தியாக இருந்து வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்கு மனமார்ந்த நன்றி. அவரது இந்த சேவை மேலும் மேலும் தொடரணும். சகோதரர் அவங்க நீண்ட நெடுங்காலம் சிறப்பாக வாழணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மிக்க நன்றி. குருவே சரணம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பக்குவம் தெரியுமா இருக்கணும், நல்ல பசியில் இருந்தாலும் இந்த பக்கம் ஃபுல்லாக சாப்பாடு, இந்த பக்கம் ஃபுல்லாக காய்கறி, இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்வீட்ஸு, இந்த பக்கம் ஃபுல்லாக காரம், அத்தனை வகையான உணவு இருந்தாலும் இது எதுக்கு என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு நீங்கள் உணர்ந்து அதை சாப்பிடாமல் இருக்கணும். அதுதான் கண்ட்ரோல். பசிச்சா ஏன் சாப்பிடாமல் இருக்கணும்னு கேட்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா சாப்பிடாமல் இருக்கணும், அதுதான் கண்ட்ரோல். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் வேறு யாருக்கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறதில்ல, உங்கள் மனசுக்கிட்ட நீங்களே சண்டை போட்டு நீங்களே ஜெயிக்கணும். ஒன்று அதுக்கிட்ட பேசி புரிய வச்சு சரி பண்ணணும். அப்படி இல்லையா எது வந்தாலும் அது கரெக்டாக தான் பேசணும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுவே கிராஸ் பண்ணி போயிடும். ரெண்டு வழிங்க மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அடக்கிறதுக்கு. இப்போது கிளாஸு சாயந்தரம் சரியாக போகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் எதையுமே கண்டுக்காமல் ஓ அப்படியா சரி ஓகேன்னு விட்டுறணும். அந்த தாட்டை விட்டுட்டேன்னா அதுவே கிராஸ் பண்ணி போய் வேறு ஏதாவது ஒரு கேள்வியை எடுத்துகிட்டு வரும். இப்போ கிளாஸு சரியாக போகுமா அப்படின்றது கேள்வி வரும்போது இப்போ நான் இதுவும் அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் ஆஃப் ஆகி போகுது. புரியுதா நான் சொல்கிறது? ஏற்றுக்காமல் இப்போ நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நல்லா போகும். குருநாதர் என் கூட இருக்கிறாரு, குருமார்கள் கூட இருக்காங்க, தேவதைகள் அருள் செய்யும், உயர் ஆன்மாக்கள் வரும். நம்ம கையில் என்ன இருக்குது? இறைவன் பார்த்துப்பார், அவரை 100% நம்புன்னு சொன்னாலும் மனம் அமைதியாகுது. இப்படி போனாலும் சரணாகதிக்கு தான் போகுது, அது பிளைண்டு சரணாகதி. எதுவுமே கரெக்டாக தான் நடக்குதுன்னா படார் அமைதி நிலைக்கு போயிடும். Anything you accept without conflicts will take you to peace. That is the miracle of surrender. அப்படினா என்ன? எதையும் நீங்கள் தடை செய்யாமல் வரக்கூடிய எண்ணங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது அகத்தில் அப்படியே ஏற்றுக்கணும், புறத்தில் அப்படியே ஏற்றுக்குன்னு சொல்ல, உள்ளுக்குள்ளே அப்படியே ஏற்றுக்கிறீங்க. புறத்தில் என்ன பண்ணணும்? அந்த கிளாஸ் எப்படி சிறப்பாக போகுதுன்றதுக்கு உண்டான முன்னேற்பாடுகளை நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். கையுங்காலும் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கா முடியுமா? அவ்வளோ பெரிய தத்துவம், கரெக்டான தத்துவம் தான், சும்மா இருந்தால் அனைத்தும் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு வேலை வெட்டியே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வந்து உட்காரணும்னு நினச்சாலும் உங்கள் ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது, இன்னும் சொல்ல முடியாத சொல்லக்கூடாத அத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எஸ் ஆர்னோ? அப்போ இந்த வாழ்க்கை உண்மை 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 ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், இதை மட்டும் எப்படியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
நான் அடுத்த செகண்ட் நிரந்தரம் இல்லைன்னு வாழ்கிறேன், நீங்கள் அடுத்த செகண்ட் நான் இருக்க போகிறேன்னு நினச்சி வாழ்கிறீங்க. இவ்வளோ தான் சின்ன பிரச்சனை, ஆனால் பெரிய பிரச்சனை. இது எப்படிலாம் மாற்றும்னு சொல்கிறேன் கேளுங்க. இந்த சின்ன டேட்டா எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் நாளைக்கு வாழ்வேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உண்டானதை இன்றைக்கே சேர்த்து வைப்பீங்க. அளவானதை சேர்த்து வைங்க, நான் வேணான்னு சொல்ல, அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பீங்க. நாளைக்கு மட்டும் சேர்த்து வச்சுட்டா பிரச்சனையே இல்லையே. ஏழு ஏழு தலைமுறைகளில் சேர்த்து வைக்கிறீங்க. பூதம் மாதிரி உட்காந்து அப்புறம் செத்துட்டு அதுக்கிட்டே வந்து பாதுகாவலாக உட்காந்துக்க வேண்டியது யாவும் எடுக்கக்கூடாது இது. ஆமாம், அப்புறம் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதுக்கிட்டே தான் அப்புறம் சேஃப்டிக்கு போவீங்க. நாளைக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அதிகமாக சேர்த்து வைப்பீங்க. நாளைக்குன்ற ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, சரி நாளைக்கு பார்த்துக்கலான்ற லெத்தாஜிக் ஃபீல் வரும், நெக்லிஜென்ஸ் வரும், அலட்சியத்தன்மை வரும். நாளைக்கு பார்த்துக்கலான்றப்ப இன்றைக்கி மன்னிப்பு கேட்க மாட்டீங்க தப்பு பண்ணதுக்கு. நாளைக்கு பார்த்துக்கலான்றப்ப நாளைக்கு திருந்திக்கலான்னு நினைப்பீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ கொஞ்சம் விட்டு வேடிக்கை பார்ப்போம், ஓடட்டும் இது எவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கணவன் மனைவி எல்லாரையும் ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. ஹர்ட்டிங்காக நான் சொல்கிறது, அன்பில் ஓட விட்டு வேடிக்கை பார்க்குறது வேறு, ரசிக்கிறது வேறு. இதுவே நாளைக்கு நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் உங்கள் கண்ணு முன்னாடி போய், இந்த செகண்டு கூட ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு 50-60 கோடி பேருக்கு மேலே பணம் காசு தேவை இருக்குது. ஆமாவா இல்லையா? நான் எத்தனை பேர்த்துக்கிட்ட கொடுத்து நான் தீக்கிறது? நான் நல்லது பண்ணுறேன்னா 50-60 கோடி பேருக்கும் பண்ணலாம், ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இருக்கணும்ல 50-60 கோடி பேருக்கு பண்ணுறதுக்கு மனசு இருக்குது, சரி பணம் இல்லை. அப்போ இறைவன் இதுக்கு எனக்கு அருளாசிகள் வழங்கலை, இதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ அருளாசிகள் வழங்கியிருக்கார், அக்கௌண்ட்டில் வெறும் 50,000 ரூபா தான் இருக்குது, சாரி 62,000 ரூபா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 62,000 ரூபா இருக்குது அப்படின்னா இன்னொருத்தங்க என்னைய பார்க்க வராங்க அன்றைக்கி அப்படின்னா, அவங்க கதரும்போது அழுகும்போதே உங்களுக்கு உண்மைத்தன்மை தெரிய வரும். உங்களுக்கு தேவைன்றது இருக்குது, அடுத்து பிஸ்னஸ் உண்டான வருமானம் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எப்படியும் பணம் வந்துவிடும் என்ற உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்துருச்சுன்னா, பணம் கேட்டு யாராக வந்தாலோ இல்லை உணவு கேட்டு வந்தாலோ ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சில பேருக்கு பணம் கொடுக்கக்கூடாது, சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கூடாது, அந்த பக்குவம்லாம் உங்களுக்கு பக்குவத்தில் தான் அவர் எடுத்தோடனே எல்லாம் வராது. ஒருத்த உண்மையான தேவைக்கு குழந்தை ஃபீஸ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், ஏதாவது உண்மையான தேவைக்கு வரும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் அப்போ வெறும் 60,000 தான் இருந்தாலும் 50,000 ரூபாய் யோசிக்காமல் எடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த பக்குவம் வராது, ஆனால் வளர்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களிடம் வந்து கையேந்துவது மனிதனே கிடையாது, இறைவன் தான் வரான், உங்களை சோதனை பண்ணுறக்காக வரான். இதில் பெரிய காமெடி என்னன்னா, வரவனுக்கே தெரியாது அவன் இறைவன் தான், ஏன்னா அவனோட உடம்பில் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இவன்ட்ட போய் காசு கேளுன்னு அமுச்சு விட்றது, அந்த ஆள் தான் அமுச்சு விட்றான். டீகோட் பண்ணிட்டேன், டீகோட் பண்ணதுனால தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அணு கூட, ஒரு குண்டூசி கூட இங்கே காரணம் இல்லாமல் விழுகிறது கிடையாது. எல்லாமே மிக சிறந்த காரணத்திற்காக, மிக உயர்ந்த காரணத்திற்காக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 50-60 கோடி பேருக்கு எனக்கு நான் பண்ணணும்னு ஆசை, பண்ண முடியுதா? வள்ளலார் பண்ணாரா 50-60 கோடி பேருக்கு? அவர் பண்ணாரா? பண்ணாரா? வேறு யாராவது பண்ணாங்களா அதுக்கு முன்னாடி? எந்த அமெரிக்காது எவனாலையும் முடியல. அப்போ என்ன அர்த்தம், உலகம் ஃபுல்லாக அப்போ ஏன் கூட்டம் இருக்குது? அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவன் அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணி உன் ஆன்மாவை நீ கிளென்ஸ் பண்ணிக்கின்றதுக்காக தான் இந்த பிறப்பி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நானே நினைத்தாலும் கூட என் சத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எத்தனை பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேனோ அத்தனை பேருக்கு தான் என்னால் உதவி பண்ண முடியும், அதுக்கு மேலே உதவி பண்ண முடியாது. அப்போ என்ன, இறைவன் அதில் தான் உங்கள் குணத்தை பார்க்குறான். நீங்கள் எந்த மாயையில் சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உலகம் ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லோரும் வந்து என்கிட்ட கேட்டான்னு நான் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்வி கேட்டுட்டேன், எத்தனை டைம் அப்படி வந்தாங்க, மொத்த உலகமும் எப்போ வந்து எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்டானுங்க? மிஞ்சி போனால் தேவை இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு 5-10 பேரை பார்ப்பீங்களா? ஏதோ ஒரு தேவைன்னு உங்களை தேடி வரக்கூடிய ஆட்கள் எத்தனை பேருங்க இருக்காங்க ஒரு நாளைக்கு? என்ன ஒரு 5-10 பேர், 5-10 பேராக வராங்க உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு. 5 பேர்லாம் ஜாஸ்தி, 5 பேர்னு கூட வச்சுப்போமே. 5 பேர் இப்போ உங்களோட நிலமை தெரியாமல் வந்து கேட்பான். இப்போ நம்மளே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சால் எனக்கு ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்து நான் வந்து கேட்பான். அவன் நம்மகிட்ட என்ன கேட்பான், நம்மளால் என்ன முடியுமோ அதுதான் கேட்பான். எஸ்ஆர்னோ உங்களால் அப்போ என்ன முடியுமோ அந்த என்ன முடிகிறத கூட உங்களால் கொடுக்க முடியலன்னா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் என்ன பெரிய கர்ணன், நீங்கள் என்ன பெரிய தானம் பண்ணுறவர், நீங்கள் என்ன பெரிய வல்லன்? ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும், ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும், சிறந்து வாழ வேண்டும், உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும், அவனை அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்லன்ற தன்மையில் நீங்கள் இன்னொரு உயிருக்கு உதவும் போது உங்களது ஆன்ம கர்மாக்கள் ஒவ்வொன்றாக அழியும். நீங்கள் அடுத்தவனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பை அடுத்தவனுக்கு பண்ணக்கூடிய ஹெல்ப்பே கிடையாது, புரிஞ்சுக்கங்க. இறைவன் தான் எல்லாருமாக உட்கார்ந்துருக்கான். நீங்கள் மதிக்கலைன்னா இறைவன் உடனே நோட்ஸ் எடுத்துருவான், அவனுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது.
நீங்கள் மதித்து ஒருத்தவங்களை மதிக்கல அப்படின்னா மறுபடியும் மதிப்பு கொடுங்க, மறுபடியும் மதிக்கல அப்படின்னா திமிருத்தனம் பண்ணுறான், தப்பான ஆளாக விளக்கி வச்சுருங்க. ஏன்னா அவனவோட உங்களோட அன்பும் கருணையும் தேவைப்படக்கூடிய ஆட்கள் கத்தி கதறி நிறைய பேர் உட்காந்துருக்கேன், அவங்களுக்கு கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாமல் கொடுங்க. நம்ம கொடுக்கறது மொத்தத்தில் வேஸ்ட் ஆகக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை இன்று நீங்கள் முழுதுமாக ஒரு விஷயத்தை ஆழமாக அனுபவபூர்வமாக உணர வேண்டும். என்ன உணரணும்? இன்னொருத்தனுக்கு செய்யக்கூடிய நல்லதுன்றது இன்னொருத்தனே கிடையாது, அவன் கடவுள்தான், 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 கடவுள்தான். கடவுள் உங்கள் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் கவனிக்காமல் போயிடுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கடவுள் வந்தாருன்னா எனக்கு வேலை இருக்கும், கிளம்பினாலும் கிளம்பிடுவீங்க நீங்கள். இன்னைக்கு அந்த மென்டாலிட்டி தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. கடவுளே வந்து நான் தான்ப்பா கடவுள், உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன், மோட்சத்தையும் கொடுக்குறேன் வா அப்படின்னாலும் போக மாட்டீங்க நீங்கள். ஏன்? கடவுளே வந்து கூப்பிட்டாலும் இந்த உலகம் பெருசாக தெரியுது. கடவுளுக்கே அந்த மதிப்பு மரியாதை கிடையாது. அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? கடவுள் வந்து நான் இருக்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? கடவுளுக்கு தெரியாதா இருக்காரா இல்லையான்னு? போட்டது அவர் டிசைனு, போட்டது அவர் ப்ளூ பிரிண்ட், இருக்கிறது அவரோட பூமி, கொடுத்தது அவரோட மூச்சு, ஓடுறது அவர் ரத்தம், கொடுத்த விந்தும் அவரோட தான், ஸ்னோதிதமும் அவரது தான், எல்லாத்துக்கும் பேச அவர் தான். ஆனால் பேசுறது மட்டும் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஒன்றும் இல்லை, வெளில போன செருப்பு மட்டும் ஒழிச்சு வைக்க சொல்லிடுறேன், ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கண்டுபிடிங்க நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கீங்கன்னு பார்க்குறேன். நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா செருப்பையும் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஒழிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா? கடவுளை கேள்வி கேட்குறீங்க, உனக்கெல்லாம் அறிவு இருக்கானே? அண்ட சராசரத்தையும் படித்து இவ்வளோ பெரிய டயக்ராமை போட்டு இந்த பூமி இப்படி தான் சுற்றணும், அப்படி போகக்கூடாது, இப்படி தான் போகணும்னு சொல்லி தன் பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. எங்கே நீங்கள் சுற்றுங்க பாப்போம், உங்களை நீங்களே சுற்றி உங்கள் புருஷனை சுற்றுங்க எப்படி சுற்றுவீங்கன்னு பார்க்குறேன். இல்லை உங்களை நீங்களே சுற்றி உங்கள் பொண்டாட்டியை சுற்றுங்க எப்படி சுற்றுவீங்கன்னு பார்க்குறேன். எவ்வளோ நேரம் சுற்றுவீங்க? 365 நாளும் சுற்றுங்க. வழி இல்லை, மாட்டிக்கிட்டோம் பூமின்ற கிரகத்தில் வந்து கிரகம் மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? பூமி எனும், சொல்லுங்கள் நான் சொல்கிறத சொல்லுங்கள், பூமி எனும் கிரகத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? நமக்கு வேறு வழி கிடையாது. என்ன பண்ணணும்? எஸ்கேப் ஆகி போகணும். எங்கே எஸ்கேப் ஆகி போகிறது? நீங்கள் எஸ்கேப் போட்டால் அங்கே அது எங்கே போகணுமோ அதுவே போயிடும். நீங்கள் இப்போ ஐயோ அங்கே போனால் கூகுள் மேப் இருக்குமா? அங்கே போனால் லெஃப்ட் டர்னு ரைட் டர்னு ரவுண்டானாலாம் காட்டுமானலாம் கேட்காதீங்க. அதுவே போயிடும், அதோடைய தத்துவத்தில் அதுவே செயல்பட்டு அதுவே போய் ஜாயின்ட் ஆகிடும். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, இப்போ தெரிஞ்சு போச்சு, இந்த வாழ்க்கை பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா இல்லையா? இருந்தால் லாபி வாண்டா விட்டு வெளியே போனோன்னே உண்மைன்னு தெரியும், சத்தியமாக தெரியும். ஏன்? மறுபடியும் இந்த உலகம் உங்களை பார்க்கும், ரசிக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செகண்டும் கான்சியஸாக இருக்கணும், இது போய் 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 போயின்ட்டே இருக்கணும். நீ எப்போ ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கும் போதும் கனவு கண்டு கொண்டு இருக்கும் போதும் இந்த கனவு போய் தான், கனவு தான் உங்களுக்கு தெரியும். கனவு, இது கனவு தான் நான் கண்டுகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு நீங்கள் கனவு காணணும். அந்த தன்மைக்கு வந்துட்டிங்கன்னா யூஆர் வின். எத்தனை பேர் அப்படி கனவு காணுமோ நான் கனவு கண்டுட்டுருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே கனவு காண்றீங்க? லூசிட் ட்ரீமர்ஸ் வாங்க, அவங்களுக்கு பேர் என்ன? லூசிட் ட்ரீமர்ஸ். அவங்களுக்கு அவங்களோட கனவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. இந்த நேரத்தில் இவன் இங்கேருந்து குதிக்கணும்னா குதிப்பான் அங்கேருந்து, இந்த நேரத்தில் இவன் கீழேருந்து மேலே போகணும்னா போவான். நம்மளாம் மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி நிறைய பேர் கனவு வந்திருக்கா வரலையா? அது உயரத்துலேருந்து குதிக்கிற மாதிரி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா ஐயோயோ நல்லவேளை ஈரக்குலாம் நடுஞ்சு போச்சு, தப்பிச்சிட்டோமா நம்மன்னு தெரியும். இவர் என்ன பண்ணுவார்? குதிக்கும் போதே இப்போ நான் ராக்கெட் மாதிரி பறக்கணும்னு போவார், ஸ்வயங்கின்னு போவார். இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? இதுக்கு அதுக்கு என்னடா ஆன்மீகம் அப்படின்னா எல்லாமே கனெக்டடில் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியல. நீங்கள் எப்படி இந்த உலகத்தை உண்மைன்னு நினச்சி பார்த்துட்ருக்கீங்களோ, விஷுவலாக தெரியுதோ, அதே மாதிரி தான் கனவுலேயும் அதே விஷுவல் தான் ஓடுது. இங்கே எது கத்தின்னு சொல்லுதோ அங்கேயும் அதே புத்தி தான் கத்தின்னு சொல்லுது. கண்ணு முன்னாடி இப்போ ஒரு மணிகண்டன் ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா, இவர் இந்த ஃபேஸ் இப்படி இருந்து காது இந்த சைஸ்லேருந்து மூக்கு இவ்வளோ புடப்பாக இருந்தால் அவர் பேர் மணிகண்டன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கனவுல அதே மாதிரி ஒரு ஒரு விஷுவலைசேஷன், ஒரு ஒரு கேரக்டர் வர்ற மாதிரி தெரிஞ்சாவே அதுக்கு தொட்டு பார்க்கணும்லாம் தெரியாது, அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். மனதிற்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது, எதை அதிகமாக சொல்லி தெரியுங்களோ அதை காப்பி அடித்து பழகி நான் இப்படித்தான் நான் இவன் தான் வாழ ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மென்டலாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். எங்கே எதெல்லாம் காப்பி அடிச்சிங்க, எதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கன்ற தெரியும். ஆனால் என் வாழ்க்கை சரி, நான் என்னவே மென்டல்ன்னு தான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் மீ. நீங்கள் இப்போ நான் மட்டும் அறிவாளியேன்னு என்ன பார்க்காதீங்க. மிக உயர்ந்த ஞானி எவன் என்றால், மிக உயர்ந்த நிலையில் குழந்தைத்தனமாக இருப்பான் இவன் தான் மிக உயர்ந்த ஞானி. ஏன்? அவனுக்கு எல்லாம் பொய்யும் தெரியும், ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான், அதுக்காக நாளைக்கே சாவ முடியும்.
எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் வாழணும், எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் வாழணும். நீங்கள் வாழவில்லை என்றால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த வாழ்க்கை உண்மைன்னு தெரியுதுன்னா, வாழ்க்கை உண்மை என்று தெரியும் போதே இந்த வாழ்வு பொய் என்று நீங்கள் உணர வேண்டும். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா? ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.